3 April 2015 தமிழகத்தை உலுக்கி போட்ட ஒரு சம்பவம். தமிழகமும் இந்த பல்லப்பட்டியும் சோகத்தில் ஆழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அன்றைய நாள் காலை முதல் இரவு வரை நடந்த சம்பவங்களின் தொகுப்பே இவ்வீடியோ. மூணாந்தேதி 2015 எப்பவும் போல் வழக்கம் போல் விடியது. காலையில் எழுந்திரிச்சோடனே கடைக்காரவங்களாம் கடையை திறந்துச்சு, வியாபாரத்தில் இருக்கிறாங்க. தங்கள் உணவு தேவைக்காக அவங்கவுங்க மார்க்கெட்டுக்கு போகிறவங்க மார்க்கெட்டும், காய்கறிக்கு போகிறவங்க காய்கறியும், மளிகை ஜாமானுக்கு போகிறவங்க மளிகையும், இறைச்சி வாங்குறவங்க இறைச்சி வாங்கும் வழக்கம் போல் செயல்பட்டுருக்கு. ஒரு மெல்ல ஒரு செய்தி பரவுது, பல்லப்பட்டியை சேர்ந்த ஒரு 9 பேர்கள் விபத்தில் இறந்துட்டாங்க. மதுரைக்கு பக்கத்தில் செம்பட்டியில் காரில் வர்றப்ப விபத்தில் இறந்துட்டாங்க. ஒரு செய்தி மொல்லமாக அப்படி பரவுது. அப்படியா, யார் என்ன என்ன இறந்தவங்க எல்லாமே உளமாக்கல் அப்படின்னு சொன்னோடனே இன்னும் கொஞ்சம் யார் அவங்க என்ன ஏது விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே விசாரிக்க நைட்டு காலையில் ஒரு 9-9:30 மணிக்குள்ளே ஓரளவு தகவல் தெரிஞ்சிச்சு. கொடைக்கானலில் ஒரு கடை திறப்பு விழாவுக்கு போய் போட்டு வர்றாங்க, 10 பேர் வர்றாங்க. இதில் 9 பேர் உளமாக்கல், ஒருத்தர் கார் டிரைவர், அவர் பேர் மோகன், பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர். வர்றாங்க, நடுவழியில் ஃபஜர் தொழிலுக்குள்ளே வந்துடணும்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கப்ப நடுவில் செம்பட்டி அருகில் ஒரு லாரி மோதி விபத்துட்டு 9 பேர் அந்த இடத்துல வஃபாத் ஆயிடுறாங்க. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அடிபட்டு மதுரையில் அனுமதிச்சிட்டாங்க. இந்த 9 பேர்த்துடைய ஜனாசாவும் திண்டுக்கல் வந்துருச்சு, திண்டுக்கல் ஜிஹெச்சில் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்ச பிறகு இந்த பல்லப்பட்டிலேருந்து தங்களுடைய வாங்கின 2-வீலர் கார்கள் எடுத்துகிட்டு எல்லோரும் திண்டுக்கலை நோக்கி பறந்தாங்க. இந்த செய்தி மொல்லமாக தமிழகம் முழுக்க வந்து காட்டி தீ மாதிரி பரவுது. ஒரு அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி தமிழகம் முழுக்க 9 பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்களுடைய வாகனங்களை பல்லப்பட்டி நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கிடையில் திண்டுக்கல் போனவங்க அங்கே போய் ஜனாசாவை பார்த்தவங்க அந்த ஜனாசாவை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து போட்டு விட்டாங்க. இது வந்து வாட்ஸ்அப் மூலிமா பல்லப்பட்டி பூரா பரவு. அந்த ஃபோட்டோக்களை பார்த்தோன்னே எல்லாம் மன உருகி ரொம்ப சோகமாயிட்டாங்க. பல்லப்பட்டியே ஒரு சோகத்தில் ஆழ்ந்துச்சு. இது அடுத்த கட்டமாக எப்போ ஜனாசா ஊருக்கு வரும் அப்படிங்கிற கேள்வி கேட்க, 12:00 வந்துடும், 1:00 வந்துடும், போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வந்துடும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருப்போ கடைசியாக 3:00 ஜனாசாக்கள் பல்லப்பட்டிக்கு வந்துச்சு. இதில் வந்து 9 பேர்த்தில் 2 பேர்த்து ஜனாசா வந்து அவங்களுடைய வெளியூரை சேர்ந்தவங்க அவங்க ஊருக்கு போயிடுச்சு. மிச்சம் 7 ஜனாசாக்கள் பல்லப்பட்டி வந்துச்சு. 7 ஜனாசாவுக்கு 6 ஜனாசா பல்லப்பட்டி, 1 ஜனாசா மாற்று மத சகோதரர் மோகனுடைய அவருடைய கிராமத்துக்கு போயிடுச்சு. இந்த 6 ஜனாசாக்களும் அவங்கவுங்க இல்லத்தில் மக்களுடைய தீதாருக்காக பார்வைக்கு வைக்கப்பட்டது. இது நடக்கிறப்ப சாயங்காலம் 4 to 4:30 ஆயிடுது. அந்த நேரத்தில் மக்கள் அனைவர்களும் இறந்தவங்களுடைய ஒவ்வொரு வீடுகளாக போய் தீதார் பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய தீதாரையும் பார்த்து அழுதுகிட்டு கண்ணில் தண்ணி ஒழுக அழுகழுகுன்னு அழுதுகிட்டு ஒவ்வொருத்தரும் வெளியில் வர்றாங்க. இதுக்கிடையில் வெளியூர்லேருந்து கிளம்புன மக்கள்கள் எல்லோரும் பல்லப்பட்டியை நோக்கி வர ஆரம்பிச்சுட்டு எங்கிட்டு திரும்பினாலும் டிராஃபிக் ஜாமுங்க, எங்கிட்டு வாகன நெரிச்சல், அவங்கவுங்க கிடைச்ச இடத்துல வாகனத்தை நிறுத்தி போட்டு தீதாரை பக்கத்துக்கு இங்கிட்டும் அங்கிட்டும் அழைப்பாயறாங்க. இந்த நேரத்தில் பல்லப்பட்டியில் இருக்கிற எல்லா வணிக நிறுவனங்களும் சாத்தப்பட்டது. இதுக்கிடையில் மகரிப் நேரம் நெருங்குதுங்க. பல்லப்பட்டியில் இருக்கிற வீடுகளில் இருக்கிற பெண்கள் அனைவர்களும், இது உண்மையிலேயே நடந்த சம்பவம், அனைவர்களும் ஒவ்வொரு வீட்டிலும் யாசின் ஓதி இறந்த 6 பேர்த்துக்காக ஹதியா செய்தார்கள். அன்றைய மாலை சிறுவர்கள் விளையாடக்கூடிய பருவத்தில் உள்ள சிறுவர்கள் கூட தங்களுடைய விளையாட்டை புறக்கணித்தார்கள், புறக்கணித்து வாசப்படி சோகமாக அமர்ந்திருந்தார்கள். மஹ்ரிபுக்கு பிறகு மக்கள் கூட்டம் கபிர்ஸ்தானை நோக்கி அலைப்பாய்ந்து வந்து கொண்டே இருக்கிறது நிற்கிறதுக்கு இடமில்லை. இசாவுடைய நேரம் நெருங்கிறப்ப இசாவுடைய மேக்கப் பள்ளிஸில் தொழுகிறதுக்கு இடம் பத்தாமல் ரோடுலேயும் மேலேயும் அங்கேயும் இங்கேயும் நின் கிட்டச்ச இடத்துல தொழுகிறாங்க. ஒவ்வொரு ஜனாசாவாக 6 ஜனாசாக்கள் ஒவ்வொரு ஜனாசாக வந்து இதே இடத்துல வரிசையாக அடுக்கப்பட்டது. ஒவ்வொரு ஜனாசாக்கள் வரிசையாக அடுக்கப்பட்டது, இந்த இடத்துல தான் அடுக்கப்பட்டு ஜனாசா தொழுகை இஷாவுக்கு பிறகு ஆரம்பம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம் கிடைக்காமல் நின்று இதுக்கு பின்னாடி இந்த பக்கம் நின்று தொழுகிறாங்க. தொழுகிறப்ப அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுறாங்க. இந்த மேற்கு திசையில் இருந்து லேசாக ஒரு மின்னல் ஒலிக்கிற்று வந்துச்சு, லேசான ஒரு இடி, அவ்வளோதான்.
தொழுக முடிஞ்சு நாலு ஜனாசா இங்கே போயிடுச்சுங்க கபிரிஸ்தானுக்கு. மிச்ச ரெண்டு ஜனாசா மகான் ஷேக் அப்துல் காதர் வழியுள்ள தர்காவில் அது ஏன்னா அவங்களுடைய வாரிசாக அங்கே அடக்கம் பண்ணதை கபிரிஸ்தானுக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் ஜனாசாவை கபூரில் அடக்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது பக்கத்தில் வைக்கிறப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. படிப்படியாக அதாவது வந்து அன்றைக்கி வானிலை வந்து வறண்ட வானிலை, பயங்கரமான வெயிலான மழைக்கான அறிகுறியே இல்லாத நாள், திடீர்னு மழை கொட்டுது 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 கொட்டுது. ஒரு மணி நேரம் சக்கா போடு புழிஞ்சிருச்சுங்க. இது வரைக்கும் யாருமே அப்படிப்பட்ட மழையை பள்ளப்பட்டியில் பார்க்கல. இந்த மலையில் பேஞ்சதில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, பள்ளப்பட்டியை தாண்டி பக்கத்தில் இருக்க மண்மாரியில் மழை பெய்யலைங்க. இந்த பக்கம் பள்ளப்பட்டியை தாண்டி அண்ணா நகரில் மழை பெய்யலைங்க. பள்ளப்பட்டிக்குள்ளே மட்டும்தான் அன்றைக்கி மழை பெஞ்சிச்சுங்க. அந்த மலையிலேயே நினச்சிட்டு ஜனாசாக்களை அடக்கம் பண்ணி போட்டு வந்துட்டாங்க. எல்லாம் இந்த இடம் பூரா இருக்குது. மழை பெய்கிறப்ப இயற்கை இதுவரை மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டது, ஊர் முழுக்க இருளில் மூழ்கியது. இந்த நேரத்தில் வந்து ஒரு ஊரே இருளை முழுதாக பக்கத்தில் நிற்கிறவங்க கூட அடையாளம் தெரிய மாட்டாங்க. இது இயற்கை. ஆனால் அல்லாவின் மிகப்பெரிய அத்தாட்சியும் அதிசயமும் அந்த நேரத்தில் நிகழ்ந்துச்சுங்க. உதாரணத்துக்கு ஒரு 20 அடி தூரத்தில் ஒருத்தர் ஒரு விதமான ஒளி பரவ ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த வளாகத்தை சுற்றி ஒரு 20 அடி தூரத்தில் ஒருத்தர் நின்றால் இங்கே இருந்துட்டு பார்த்தாலும் அடையாளம் காணக்கூடிய அளவு ஒளி. இந்த ஒளியை மக்கள் பார்த்துக்கிட்டு கண்ணில் தண்ணி வர கதறிக்கிட்டு, நமக்கும் இந்த மாதிரி ஒரு மௌத்து கிடைச்சா நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லோரும் அழுதுகிட்டு தான் போனாங்க. ஆனால் அந்த தீதார் பார்க்குறப்ப கதறின கதற வாழ்க்கையில் யாருமே அதை பார்த்த யாருமே மறக்கவே முடியவே முடியாது. அவ்வளவு சோகமான நாளாக April 4, 2015 இந்த பள்ளப்பட்டிக்கு நடந்தது. இது பள்ளப்பட்டி மக்கள் மத்தியில் மட்டும் நீங்கா ஓடுவா இல்லைங்க, தமிழக மக்கள் அனைவர்கள் மத்தியிலும் நீங்கா ஓடுவாக இது வரைக்கும் இருக்குது. இனி மேலும் இருக்குது. இதுபோல் சமூகம் இனிமேல் நடைபெறக்கூடாது என்று துவா செய்தவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.